ஹாய், இன்றைக்கி நான் பூரியும் பூரி மசாலும் எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு செஞ்சு காட்டுறேன். குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மார்னிங் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்து வச்சிட்ருந்தேன். ஃபஸ்ட் நாம் பூரி பண்ணுறதுக்கு முன்னாடி மசால் ரெடி பண்ணி வச்சுட்டு பூரி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நான் ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற குவான்டிட்டியில் வந்து பூரியும் பூரி மசாலும் பண்ண போகிறேன். பூரி மசால் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து உருளைக்கிழங்கு வந்து கழுவி கட் பண்ணிக்கலாம். ஒரு மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு இல்லைனா மூணு சைஸ் பொட்டேட்டோ வந்து எடுத்துக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கை நல்லா கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு ஒரு பெரிய லாங் விசில் வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்க வேக வச்சுட்டு வெங்காயம் வந்து கட் பண்ணும். ஒரு மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு பல்லாரி வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணுறேன். இதை வந்து நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சம் சோம்பு, சீரகம், ஒரு சின்ன பட்டை, ரெண்டு கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை வந்து இதில் போட்டுக்கலாம். ஆனியன் கொஞ்சம் நான் அதிகமாக கட் பண்ணதுனால லன்ச்சுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டேன். அந்த ஆனியன் வேகிறதுக்கு தேவையான கொஞ்சமாக சால்ட் மட்டும் சேர்த்துக்கலாம். ஒரு க்ரீன் சில்லியும் கொஞ்சம் சின்ன பீஸ் வந்து இஞ்சியும் கட் பண்ணி போடணும். இப்போது இந்த க்ரீன் சில்லியில் வந்து நான் நடுவில் இருக்கிற விதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு போடுறேன். உங்களுக்கு வந்து காரம் ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா ரெண்டு க்ரீன் சில்லியை அப்படியே நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த மஞ்சள் தூளோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணும். அதுக்கு முன்னாடி உருளைக்கிழங்கு வந்து வெந்துருச்சு, அதனால் இதை வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு. இப்போது பூரி மாவு பண்ணுறதுக்கு தேவையான கோதுமை மாவை ஒரு பவுலில் போட்டிருக்கேன். இது கூட கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் இந்த ரா மாவில் வந்து சால்ட்டு மட்டும்தான் போடுவேன், ஆயிலெலாம் எதுவுமே ஊற்ற மாட்டேன். நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பூரி மாவு பிணைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணும்போது அந்த மாவில் கொஞ்சம் கூட அந்த வாட்டர் கன்சிஸ்டன்சியே இருக்கக்கூடாது. கொஞ்சம் பிசு பிசுன்னு அந்த மாவு வந்து ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த மாவில் வந்து கொஞ்சம் தண்ணியே இல்லாமல் கரெக்டாக நம்ம பிணைஞ்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். அந்த மாவில் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா ரொம்ப பிசு பிசுன்னு ஒட்டும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம பூரி போடும்போது ஆயில் ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் வந்து பிசு பிசுன்னு ரொம்ப மாவு ஒட்டுச்சுன்னா அது கூட ரா மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு போட்டு அந்த மாவை நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாவை நல்லா ஷேப்பாக உருட்டிட்டு இந்த பவுலை வந்து ஏதாவது ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு உருளைக்கிழங்க உரித்து இந்த மசால் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கெல்லாம் உரிச்சிட்டு நம்ம ஆல்ரெடி இந்த வெங்காயத்தை வந்து ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருந்தோம்ல சிம்மில் வச்சு, இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதை நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றி அந்த வெங்காயம் வந்து நல்லா வெந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம உரித்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்படியே கூட இந்த கன்சிஸ்டன்சிலேயே நம்ம வந்து இந்த மசாலா அப்படியே சாப்பிட்டுக்கலாம். இதுவும் நல்லாயிருக்கும். ஆனால் வந்து கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம வந்து இது கூட வந்து கடலை மாவு வந்து ஆட் பண்ணணும். இதுக்கு கடலை மாவை ஒரு அரை ஸ்பூன் எடுத்து ஒரு சின்ன பவுலில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை வந்து கட்டியே இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த மசாலில் வந்து சுற்றி ஊற்றி விட்டுருங்க. இப்போது இந்த பூரி மசால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிக்கும். நம்ம கொஞ்சமாக தான் கடலை மாவு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் லைட்டான திக்னஸ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். உங்களுக்கு அதிகமாக திக்காக வேணும் இல்லை இந்த மசால் வந்து இன்னும் எக்ஸஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் கடலை மாவு சேர்த்துக்கலாம். ஃபைனலாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி இதில் போட்டுட்டு மூடி வச்சுட்டு நம்ம வந்து பூரி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம்.
பூரி தேய்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதை வந்து சிம்மில் வச்சுட்டு நான் தேய்க்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம எல்லா பூரி தேய்ச்சி முடிக்கும் போது கரெக்டாக அந்த ஆயில் வந்து சூடாயிருக்கும். நம்ம உருட்டி வச்சுருக்கிற அந்த பால்ஸ் எல்லாத்தையுமே கோதுமை மாவில் வந்து நல்லா டிப் பண்ணிவிட்டு பூரி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாவு வந்து கொஞ்சம் திக்னஸாக தேய்க்கணும், நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்க்கக்கூடாது. இதில் வந்து பூரி பொஃப்னு வர்றதுக்கு 2 லேயர்ஸ் வேணும், அதனால் ஓரளவு திக்னஸாக வந்து இந்த மாவை வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரா மாவு போட்டு போட்டு இந்த பூரி எல்லாத்தையுமே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. நம்ம தேய்ச்சிருக்க மாவு எல்லாத்தையுமே ஒன்று மேலே ஒன்றே போட்டுக்கலாம். நம்ம கரெக்டாக மாவு பிணைஞ்சிருந்தோம்னா நம்மளுக்கு ஒட்டாது. ஆயில் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஒரு பூரியாக போட்டு எடுத்துக்கலாம். பூரி போடும்போது பஃபன் வந்ததுக்கப்புறமா பேக் சைடு திருப்பும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம வந்து பூரி போட்டோன்னா அந்த ஆயில் ஃபுல்லாமே எவாபரேட் ஆகி போய்கிட்டே தான் இருக்கும். அதனால் பூரி பஃபன் வந்ததுக்கப்புறமா அந்த அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பூரி நல்லா மெரூன் கலரில் வர்ற வரைக்கும் நல்லா வேக வச்சு பூரி எடுத்துக்கோங்க. இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.